வணக்கம். வெட்டுக்கிளியும் சருகுமானும். தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் எல்லைக்கு அருகே உள்ள பரம்பிக்குளம், ஆனைமலை போன்ற பகுதிகளில் காடர்கள் என்னும் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். தமது முன்னோர்கள் காடுகளில் எவ்வாறு வாழ்ந்தனர் என்பதை வருங்கால தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது என்று எண்ணினர். எனவே காடுகள், செடிகொடிகள், விலங்குகள் தொடர்பான கதைகளை தங்கள் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் சொல்லி வந்தனர். நூல்வெளி. மணீஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்துள்ளனர். இதில் காடர்களின் கதையை தொகுத்தவர்கள் யாவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் மணீஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ். அவற்றை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வா கீதா தமிழாக்கம் செய்துள்ளார். இதில் காடர்களின் கதையை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் வா கீதா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.